ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, கிஷோப் அகாடமி குக்கீஸ்னா இந்த வீடியோ பற்றியில் நம்ம டாப் 500 சம் சீரீஸில் நம்ம வீடியோ நம்பர் 33 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 32 வீடியோ பற்றி நான் முடிச்சிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த 33வது வீடியோ பதிவில் சம் நம்பர் 1, சம் நம்பர் 2, சம் நம்பர் 3, இந்த மூணு சம்மே வந்து ஏஜி சம்மந்தப்பட்டது, ஏஜி சம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஏஜி சம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி வந்து ஈக்குவேஷனாக வச்சு போடுவாங்க. ஸோ என்னோட மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ மெத்தட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த ஏஜி சம்முக்கு நான் வந்து போடுவேன். ஓகே, என்னது சிபிஐ, இந்த ஏஜி சம்மு மட்டும் நீங்கள் போடும்போது சிபிஐயாக மாறிடணும். சிபிஐன்னா என்னது? இன்வெஸ்டிகேஷன். அதாவது நீங்கள் பார்க்குற ஒவ்வொன்றுமே நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கான ஒரு க்ளூ, இந்த க்ளூ வச்சு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும், இந்த க்ளூ வச்சு இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிபிஐயாக மாறிடணும். கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒரு க்ளூவாக எடுத்துக்கணும், அந்த க்ளூ வச்சு நம்ம எது எக்ஸாக்ட் ஆன்சருங்கிறது கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? ஒவ்வொன்றுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு க்ளூவாக பார்க்கணும். சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம க்ளூவாக பார்க்கணும். அப்போ உங்கள் சிபிஐ மைண்டு, சிபிசிஐடின்னு சொல்லுவாங்களே, சிபிஐ. ஓகேங்களா? சென்ட்ரல் லெவலில் சிபிஐ, ஸ்டேட் லெவலில் சிபிசிஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், நுனிப்பாக கவனித்து ஆன்சர் வந்து அழகாக எடுக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன், அதாவது ரிவர்ஸ் மெத்தடுன்னு சொல்லலாம். அதாவது ஆப்ஷனில் இருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் போய் ஆன்சரை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? ஆப்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் க்ளூ வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா, ஓகே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா, அப்போ இதான் ஆன்சருங்கிறது நம்ம போட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். சரண் என்பவருடைய வயது தன் மகனுடைய வயதை போல், தன் மகன் யார், சங்கரன் வயது போல் 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன? ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான், கொஸ்டினில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க? அவர்களின் தற்போதைய வயது என்ன? அவர்கள்னால் யார் தான்? சரண், இங்கே பாருங்கள், சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. அப்போ சரண், சங்கர், இவங்க ரெண்டு பேர் தான், சரண் சங்கர், இவங்க ரெண்டு பேரோட தற்போதைய வயதை கேட்குறாங்க. எனக்கு தற்போதைய வயது சரண் சங்கர். ஓகேங்களா? சரண்ங்கிறது யார் பாருங்கள், சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின். அப்போ சங்கருங்கிறது தான் மகன், சரண்ங்கிறது யார், அப்பா. கரெக்ட் தானப்பா? சரண் என்பவரின் வயது தன் மகனின், அப்போ தன் மகன்னா யார், அப்பா, சரண் தான் அப்பா. தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. அப்போ இது யார் அப்பா யார் மகன் தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு, அது ஃபஸ்ட்டு எழுதி வச்சுங்க. சரண்ங்கிறது அப்பா, சங்கருங்கிறது யார், மகன். சரி ஓகே, இப்போ அவர்களின் தற்போதைய வயது என்னென்னு கொடுத்துருக்காங்களா, அவர்களின் தற்போதைய வயது. அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது அவர்களின் தற்போதைய வயது தானே, கேள்வி அதானே. அப்போ இங்கே 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தானே ஆன்சரு. அப்போ அந்த ஆன்சர் தானே அவங்களுடைய தற்போதைய வயதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? சரண், சரண்ங்கிறது அப்பா, சங்கருங்கிறது மகன். அப்போ அவர்களின் தற்போதைய வயது என்னங்க, அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்கள், 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவர்கள்ங்கும் போது 2 பேர், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது அப்பாவோட வயசு, ரெண்டாவது கொடுத்துருக்குது வந்து பார்த்தோன்னா மகனுடைய வயசு. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 36, 6. அப்போ 36ங்கிறது சரணுடைய, அது அப்பாவோடைய வயசு, 6ங்கிறது மகனுடைய வயசு, இதுதான் ஆன்சர். கரெக்டா? அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனுங்கிறது என்னது, அந்த ஆப்ஷன் வச்சு தான், அதான் நான் சொன்னல சிபிசிஐடிங்னு நான் சொன்னேன்னா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கணக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ 4 ஆப்ஷனும் செக் பண்ணுமானா, ஈஸியாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேலே? ஓகே, நான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த சம்மில் நமக்கு என்னது ஆன்சர் பி தானே, நான் டேரெக்டாக பி எடுக்கிறேன். நான் சும்மா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பி எடுக்கிறேன். ஓகேங்களா? எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, 36.6. ஓகேவா? அப்போ சரணுடைய தற்போதைய வயது என்னது, 36. சங்கருடைய தற்போதைய வயது என்ன, 6. அதான இப்போ ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். சரி ஓகே, இப்போ பாருங்கள், சரண் என்பவரின் வயது தன் மகன் வயதை, தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த 36, 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஷன் பியை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. கரெக்டாக 6, 6, 36, 6 மடங்கு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 6, இது அப்படியே 6 மடங்கு, 36. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு.
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 4 வருடங்கள் கழித்து. அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம், அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு மகனுக்கு 4 வருஷம் கழிச்சுன்னா என்ன இருக்கும்? அப்பாவுக்கு வந்து 40 ஆயிடுமா, மகனுக்கு 10 ஆயிடுமா? ஏன்னா 4 வருஷம் கழிச்சுப்பா. அப்படின்னா அப்பாவுக்கும் 4 வருஷம் கூடும், மகனுக்கும் 4 வருஷம் கூடும்ல. அப்போ 40 10 வரும். அப்போ என்ன சொல்கிறாங்க, 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது, அவர்னா இந்த இடத்துல யார், அப்பா, ஓகேவா, அதாவது சரண், அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கு. ஆமாம், இங்கே பாருங்கள், மயன் பையனோட வயசு 10, அப்பாவோட வயசு 40, 4 வருஷம் கழித்து. அப்போ அதை விட 4 மடங்குன்னு இருக்கா பாருங்கள், 4 ஆள் பிறகுனா 40, அப்போ 4 மடங்கு இருக்கா, அவ்வளோதான். அப்போ எது சாட்டிஸ்ஃபையாக வரும், 36 6 இருந்தால் தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 க்ளூவுமே சாட்டிஸ்ஃபை படுது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 36.6. ரொம்ப சிம்பிள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது, அவங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய க்ளூங்கிறதே நமக்கு இந்த ஆன்சரில் இருக்கிறத க்ளூ. அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். கிளியரா? இதே நம்ம இப்போ சம் வந்து 36 6 ஆன்சருங்கிறனால நம்ம டைரெக்டாக போட்டோம். இப்போ நம்ம வந்து 30 5 எடுத்துக்கிறோம். ஓகே, 30.5 இது வந்து பார்த்தீங்கன்னா மகன், சாரி அப்பா, இது மகன். இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல் 6 மடங்கு. ஆமாம், 5 6 30 6 மடங்கு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஃபை ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 4 வருடங்கள் கழித்து. அப்போ 30 34 மாறும், 5 9 மாறும், கரெக்டுங்களா? ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, 34 இதோட 5 கூட்டினா 9. 4 வருடங்கள் கழித்து அவரின் மகனின் வயதை போல் 4 மடங்கு, 4 மடங்காக இருக்குது. 9 4 36 34 வருது. அப்போ இது சாட்டிஸ்ஃபை படாது. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஏன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், அவங்க கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ 30.5 வரல. சரி ஓகே, அடுத்தது 48 8 வருமா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே பாருங்கள், 48 8 6 மடங்கு இருக்கா, 8 40 6 8 48. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு 4 வருஷம் கழித்து 52 வரும், இது 12 வரும். இதை விட 4 மடங்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா 12 4 மடங்கு 48 தான் வரும், ஆனால் 52 கொடுத்துருக்கு, அப்போ இது வராது. அடுத்து 24 4 24 4 6 மடங்கு. ஓகே, 6 மடங்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள், இது 28 வரும், இது 8 வரும். 4 மடங்குன்னு என்ன வரும், 8 நாள் 32 வரணும், ஆனால் 28 தான் கொடுத்துருங்க, அப்போ வராது. அப்போ 36.6 தான் வரும். புரிஞ்சிங்களா? எவ்வளோ நேரம் ஆச்சு? சிம்பிள், டக்கு டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், என்னென்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுங்களா எப்படின்னு நான் சொல்கிறது? புரிஞ்சுங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்தம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம என்ன மெத்தடு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதுவே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? அடுத்தம் பார்க்கலாமா? அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, 36 6 பாருங்கள், 36 6 அது வயதை போல் 6 மடங்கு. எஸ், 6 மடங்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 4 வருடங்கள் கழித்து அப்போ 40 வரும், இது 10 வரும். 4 வருஷம் கழித்து 4 மடங்குன்னு சொல்கிறாங்க. எஸ் 4 மடங்கு, 40 10 4 மடங்கு. ஓகே, 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுறது இந்த 36 6 தான். அப்போ ஆன்சர் 36.6 தான். கிளியரா? ஓகேவா? ஓகே, அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. தற்போதைய, அது ரொம்ப கவனிக்கணும். எப்போவுமே நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தோன்னா பாஸ்ட் டென்ஸா, இல்லை ப்ரெசன்ட் டென்ஸா, இல்லை ஃப்யூச்சரா அப்படிங்கிறது மூணு ஆங்கிள்லையும் பார்க்கணும். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், இப்போ நடந்துகிட்ருக்குது, அடுத்து ஃப்யூச்சர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அவன் என்ன கேட்குறான், தற்போதைய வயதுகளின் கூடுதல் ப்ரெசண்ட்டில், ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தோன்னா தந்தை மகனின் வயதுகளின் கூடுதல் 60. ரெண்டு பேரோட வயசை கூட்டினா 60 வரும்னு சொல்கிறாங்க. இது ஒரு க்ளூ, அதாவது இது ஒரு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன, 6 வருடங்களுக்கு முன்பு, இது தற்போது, 6 வருடங்களுக்கு முன்னது பேக்கில் போகணும், அதாவது பாஸ்ட் டென்ஸில், பாஸ்ட்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும்னு சொன்னோமா, இங்கே பாருங்கள், 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது. ஸோ அப்போ ஆன்சர் கொடுத்துருக்கிறது நமக்கு என்னது, மகனின் வயது. வெறும் மகனின் வயதுன்னு பார்க்கக்கூடாது, என்ன சம்ம முழுசாக படிக்கணும். கொடுத்துருக்குது 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் மகனின் வயது தான், அது கன்ஃபார்ம் தான். ஆனால் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது, ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஆன்சர் 20 நமக்கு டிக் பண்ணியிருக்கு. நான் ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஃபஸ்ட்டு 20 எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் செக், நான் ஏன்னா இப்போ உங்களுக்கு புரிய வைக்கணும்ல அதுக்காக, ஓகேங்களா? ஓகே, இப்போ 20 வச்சே ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
ஓகே 20. அப்போ மகனுடைய வயது வந்து பார்த்தினா 20. அது எப்போ? 6 வருடங்களுக்கு பிறகு. இங்கே பாருங்கள், தற்போதைய வயதுகளின் கூடுதல் வந்து 60. இது 6 வருடத்துக்கு முன்பு. அப்போனா என்னது? பாஸ்ட்டு. இது 6 வருடங்களுக்கு பிறகு. இது ஃப்யூச்சர். அப்போ ஃப்யூச்சரில் 20 வயசுங்கிறாங்க. ஓகேங்களா? 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது வந்து 20. ஓகேங்களா? இது என்னது? ஃப்யூச்சர். அது போட்டு வச்சுங்க, ஃப்யூச்சர் 6 வருஷத்துக்கு அப்புறம். அதை +6 போட்டுங்க, 6 வருஷத்துக்கு அப்புறம். சரி ஓகே. இப்போ நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதான் பார்க்கலாமா? ஓகேங்களா, பார்க்கலாமா? ஓகே, இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், தந்தை மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. ஓகே, ரெண்டாவது பாருங்கள், தந்தை மகன் வயது தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60ங்கிறாங்க. இதில் நம்ம எதுவுமே வந்து வச்சு போட முடியாது. ஓகே, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஓகேங்களா, 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்குன்னு சொல்கிறாங்க. எது? 6 வருடங்களுக்கு முன்பு. ஓ, ஃபஸ்ட்டு குழுவிலே வச்சு போடலாம். இங்கே பாருங்களேன், தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60ன்னு சொல்கிறேன்னா, இப்போ தற்போதைய, அந்த தற்போதையங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஃப்யூச்சரில் 6 வருஷத்துக்கு அப்புறம் 20 வயசு. அப்போ தற்போதைய வயசுன்னு என்ன அர்த்தம்? 6 வயசு கழிக்கணுமா? கழித்தா நமக்கு என்னது? 14 வயசு தானே தற்போதைய வயசுங்கிறது. கரெக்டு தானேப்பா? தற்போதைய வயதுகளின் கூடுதல் தானே. தற்போதுன்னு என்ன அர்த்தம்? இது வந்து ஃப்யூச்சரில் 6 வருஷத்துக்கு அப்புறம் 20 வயசு. இப்போ தற்போது வயசுனால் 14 தான் மகனுக்கு. அக்கா அப்போ மத 14ன்னு இருக்கும்போது அப்பாவுக்கு எவ்வளோ இருக்கும்? ஏன்னா மகனுக்கு வந்து 14, அப்பாவுக்கு எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா கூடுதல் வந்து 60ன்னு சொல்லியிருக்கான். அப்போ 60ல 14 போச்சுன்னா 46 தானே. அப்போ அப்பாவுக்கு 46 தானே இருக்கும். ஏன்னா ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்னது? 60ன்னு வருதா? இந்த பாருங்க, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60ன்னு இருக்காங்க. இப்போ மகனுக்கு 14ன்னா அப்பாவுக்கு 46 இருந்தால் தான் நமக்கு கூடுதல் 60ன்னு வரும். கரெக்டாக? அப்போ இது வந்து பாருங்கள், 14 46. ஓகேங்களா, 14 46 இப்படி வருது. ஓகே, இது வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இது பாருங்கள், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபையாக இல்லைங்கிறது நம்ம கணிக்க முடியாது. நம்ம தோராயமாக 14ன்னு வருது. அதாவது 20 எடுத்துக்கிட்டோம்னா 14ன்னு வரும். அதுலேருந்து அப்பா வயசு 46. ஓகே, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வரும் பாருங்கள், சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வந்து தற்போது. இது வந்து தற்போது. இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்யூச்சர்ப்பா, இது தற்போது. இப்போ 6 வருடங்களுக்கு முன்புங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன அர்த்தம்? நமக்கு 14ல இருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடினா 8 ஆகிடும். இது 6 வருஷத்துக்கு முன்னாடினா 40 ஆகிடும். கரெக்டாக? 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு. எஸ், 5 மடங்கு இருக்கா? 5 8 40. 5 மடங்கு இருக்குல்லப்பா, பாருங்கள், 8 5 40 வந்துருச்சா? அப்போ இந்த 20ங்கிறது கரெக்டு. 20ங்கிறது கரெக்டு. புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக தப்பாக நம்ம கணிக்க முடியாது. ஆனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு கரெக்டுங்கிறது வந்துருச்சா? அப்போ சாட்டிஸ்ஃபை தான். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை இல்லையாங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இல்லை. கூடுதல் 60ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கூடுதல் 60ம் வந்துருச்சு. எஸ், அதாவது எடுத்ததுமே கணிக்க முடியாது. இது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னாலே இதுவும் ஓகே தான். ஏன்னா வேறு ஒரு நம்பர் கூட 60ன்னு வரலாம். ஆனால் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல. பாருங்கள், இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ இது ஆன்சர் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ 20ன்னு கரெக்டாக. இப்போ இதே வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு ஆன்சரே தெரியல. இப்போ 12 வருஷம் எடுக்கிறேன். 12ங்கிறது என்னது? ஃப்யூச்சரில். ஃப்யூச்சரில் 6 வருஷம் கழித்து 12. அதானே, 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது 12. ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளையும் கொடுத்த தற்போதுன்னு கொடுத்துருக்கான் ப்ரெசண்ட்டு. இது வந்து ஃப்யூச்சரில் 6 வருஷம் கழித்து 12 வயசுங்கிறாங்க மகனுக்கு. அப்போ தற்போதுங்கும் போது நமக்கு எவ்வளோ வரும்? 6ன்னு வந்துருமா? 12ல 6 போச்சுன்னா 6. இதுதான் தற்போது மகனினுடைய வயது. அப்போ கூடுதல் 60ங்கிறான் தற்போது மகன் 6. அப்போ தற்போது அப்பாவது எவ்வளோ இருக்கும்? அப்பாவது எவ்வளோ இருக்கும்? 6ன்னு இருக்கா? 60ன்னு வரணுமா? 54 இருக்குமா அப்பாவுக்கு? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம போட்டோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள், 6 வருடங்களுக்கு முன்பு. இதுலேருந்து 6, இதுலேருந்து 6ன்னா என்ன ஆகுது? பையனுக்கு 0 ஆகிடுது. அப்போ வராது. இதுலேருந்து 6 அப்படின்னா 0 வயசு ஆகிடுது. அப்போ பையன் பிறக்கவே இல்லைங்க மாதிரி ஆகிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே வராது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை படாது. ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்து 12 வராது. அடுத்து 14 எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன், 14 அதே மாதிரி தான். 14 இது வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சரில் 6 வருஷத்துக்கு அப்புறம். ஓகேங்களா? அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது நமக்கு என்ன வரும்? நமக்கு 8ன்னு வரும். 14ன்னு எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? 8ன்னு வரும். ஓகேங்களா? ஓகே, அப்போ அப்பாவுக்கு எவ்வளோ வரும்? 52ன்னு வரும்.
இதிலிருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும் போது 2 வரும், அப்பாவுக்கு எவ்வளோ வரும் நமக்கு 46 வரும். ஸோ இது வந்து 4 மடங்காக, எஸ் 5 மடங்காக அப்படின்னு கேட்டால் கிடையாது, 2 46 5 மடங்கு கிடையாது, அப்போ இதுவும் வராது. அப்போ 14 வராது, 18 போடுங்க அதுவும் வராது, 12 போடுங்க வரவே வராது சுத்தமாக. அப்போ 20ங்கிறது மட்டும்தான் வரும். அப்போ ஆன்சர் 20 இயர்ஸ். ஸோ அப்போ 20 அப்படிங்கிறது ஃப்யூச்சரில், ஓகேங்களா, என்னது ப்ளஸ் 6 வருஷம் வந்து பார்த்தோன்னா ஃப்யூச்சரில். அப்போ இதிலிருந்து 6 வருஷம், அதாவது தற்போதுங்கும் போது 6 வருஷம் பின்னாடி போகணும், அப்போ 14. அப்போ அப்பாவுக்கு வந்து 46 வரும். ஓகே, இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இதுலேருந்து 6 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது 8 வரும், இது 40 வரும். அப்போ 8 × 5 = 40, பாருங்கள் 5 மடங்கு கரெக்டாக வந்துருச்சா? கிளியரா? அவ்வளோதான்ப்பா. நீங்கள் 2-3 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இது எக்ஸ் ஒய்லாம் வச்சு போட்டால் கன்ஃபார்ம் சொல்கிறேன், எல்லோரும் போட முடியாது. நான் சொல்கிற மெத்தட் எல்லாருமே போடலாம். அந்த எக்ஸ் ஒய்ங்கிறது ஓரளவு மேக்ஸ் நல்லா வரவங்க போடலாம், பட் மற்றவங்களுக்கு எல்லாமே குழப்பிடும். சம்முக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும், கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடும். இது ரொம்ப ஈஸி. நான் தான் சொல்ல ஒரு சிபிசி ஐடி மாதிரி, ஒரு விடுகதை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இது. ஜாலியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம், 1 மார்க். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதுவும் அதே மாதிரி தான், சிபிசிஐடி மாறலாமா? ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒருவரின் தற்போதைய வயது அவரது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. ஒருவரின் தற்போதைய வயது, ஒருவர்னா இந்த இடத்துல அப்பா தான் சொல்கிறாங்க. ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. ஓகேங்களா? அதாவது அப்பாவோட வயசு இருக்குல்ல, இது அப்பாவோட வயசு, அப்பாவோட வயசு, இது வந்து 2 மகன்கள். இந்த 2 மகன்களுடைய வயதோட கூடுதல் வருது பார்த்திங்களா, ஓகேங்களா, இதை விட 4 மடங்கு இருக்குமா தற்போது. 2 4 இப்போ இவங்க 2 பேர்த்தோட வயசு கூட்டினோம்னா இப்போ 20 வச்சிங்களேன், 20 × 4 = 80, அப்போ 80 வயசு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே, அதை நம்ம பார்த்துக்கலாம். 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது இரு மகன்களின் வயதை போல், வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்கு. அப்படின்னா அவரின் தற்போதைய வயது என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் பாருங்கள், அவரின்னா இந்த இடத்துல யார்? அப்பா நான் சொல்லியிருந்தேனா, அப்பா தானே. ஓகே, அவரின்னா என்னது? அப்பா. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிறது அப்பாவோடைய வயசு, கரெக்டுங்களா? அவரின் தற்போதைய வயசு, அது ரொம்ப முக்கியம், ப்ரெசண்ட்டு. ஓகேங்களா? அப்பாவோடைய ப்ரெசண்ட் வயஸ், பி ஃப்யூச்சர் கிடையாது, ப்ரெசண்ட் வயஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 60 வயசு தான் ஆன்சரு, நான் 60 வச்சு செக் பண்ணுறேன். உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக தான், அடுத்தடுத்து வரக்கூடியதில் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, 60 வயசு. இப்போ 60 வச்சு செக் பண்ணலாமா? அப்போ அப்பாவோடைய ப்ரெசண்ட் வயசு எவ்வளோ நமக்கு? 60. இப்போ பாருங்கள், மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒருவரின் தற்போதைய வயது, ஒருவர்னா யார்? அது அப்பா தான். ஓகேங்களா? அப்போ அவருடைய தற்போதைய வயது அவரது மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்கு. அப்போ தற்போதைய வயது எவ்வளோ? 60 தானே? அப்போ அவங்களுடைய ரெண்டு பசங்களுடைய வயசுடைய கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? ஸோ அவருடைய தற்போதைய வயது இருக்குது பார்த்தீங்கன்னா, தற்போதைய வயதுங்கிறது என்ன? 60 தானேப்பா. அவருடைய தற்போதைய வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை, அப்போ பாருங்கள், 2 மகன், இது மகன் 1, இது மகன் 2, இவங்களுடைய கூட்டுத்தொகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டுத்தொகையை போல் 4 மடங்குங்கிறாங்க. இது ரெண்டையும் கூட்டி வர வேல்யூ விட 4 மடங்காம். அப்போ இந்த ரெண்டையும் கூட்டி வர வேல்யூ என்னவாக இருந்தால் 4 மடங்கு போடும்போது 60 வரும்? இந்த 2 மடங்கு, இந்த 2 மகனுடைய கூட்டுத்தொகை வந்து 15 இருக்கணும், கரெக்டாக 15 இருந்தால் தான் அந்த 15 × 4 60 வருமா? அப்போ 2 மகன்களுடைய வயதுகளின் கூட்டுதல் வந்து 15 இருக்கணும். இப்போ 60 4 டிவைட் பண்ணால் 15 தானே, அப்போ அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்போ 15 இருந்தால் தான் அதோடய 4 மடங்குங்கும் போது 15 × 4 60 வரும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள், இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 வயசு என்னவாக இருக்கலாம்? நாம் ஒரு தோராயமாக வந்து பார்த்தோன்னா 10 வயசு 5 வயசுன்னு எடுத்துக்கலாம். 10 வயசு 5 வயசுனால் 15 வயசு. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எடுத்துமே அப்படி தானே எடுப்போம் நம்ம, 10 வயசு 5 வயசு. ஓகே, இப்போ 10 வயசு, இது 5 வயசு, மகன் 1, இது மகன் 2. ஓகேங்களா? இது தற்போதைய வயது, அப்போட வயசு 60. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது இருக்கட்டும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ 10 வயசுன்னு இருக்குல்ல மகன் 1, அப்போ 20 வயசுன்னு மாறிடும். இந்த 5ங்கிறது 15 மாறிடும், அப்பாவுக்கு 70 மாறிடும், கரெக்டாக? எல்லாருக்கும் 10 வயசு கூடும்ல, அப்பாவுக்கு 60 - 70 மாறிடும், மகன் 1 10 - 20 மாறிடும், 5 - 15 மாறிடும். அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள்,
பத்து வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது, யார், அப்பாவுடைய வயது இரு மகன்களின் வயதை போல் இரண்டு மடங்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் இரு வயது மகன்களின், பாருங்கள், அவரின் வயது இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் இரு மடங்கு. அப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 35 வரும். அப்போ 35 70, அப்போ ரெண்டு மடங்கு வந்துருச்சா, இன்ட்டு 2. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 60ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிங்களா சார்? கொஞ்சம் சுத்துதாய் சார், ரொம்ப ஈஸிப்பா. நீங்கள் கவனிக்கிறதில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்லேருந்து நுணிப்பாக அதுக்குள்ளே நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு தலையை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு, ஐயோ இது புரியலையேன்னு உட்காந்து, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே புரியலேன்னு உட்காந்துட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவரின் அந்த அப்படின்னா அந்த இடத்துல அப்பா, அப்பாவுடைய தற்போதைய வயது 60, இது தற்போதைய வயது யாருக்கு, அப்பாவுக்கு. ஓகே, அவன் என்ன சொல்கிறாங்க, அவரின், அதாவது ஒருவரின் தற்போதைய வயதுங்கிறாங்களா, அது அப்பாவோட வயசு 60, அவரின் மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 4 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா வயசு வந்து 60, இது வந்து பார்த்தோன்னா மகன்கள் 2 பேர் இருக்காங்கள்ல, அந்த மகன்களுடைய கூட்டுத்தொகையை போல் 4 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்ட்டு 4, அந்த கூட்டுத்தொகை வந்து எவ்வளோ வருதோ அதை 4 பிறகுனா 60 வரும்பாங்க. அப்போ இந்த கூட்டுத்தொகை 15 இருந்தால் தான் 15 60 வரும். இது கூட நம்ம வந்து எப்படி சார் நீங்கள் கேட்கக்கூடாது, ஏன்னா 60 டிவைட் பண்ணால் நமக்கு என்னது, 15. அப்போ 15 இருந்தால் தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். 15 போது நான் வந்து என்ன பண்ணுறேன், மகன் 1 வந்து 10 வயசு, மகன் 2 5 வைக்கிறேன். வேறு எது வச்சாலும் உங்களுக்கு வராது. இப்போ 8 7 வச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வராது. 10 5 ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும், நமக்கு 10 வயசு 5 8 7 வச்சிங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பாக வரும். ஓகேங்களா? அப்போ 10 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 10 5 அப்போ 10 5 நமக்கு என்ன வரும், நமக்கு 15. அப்போ 15 போது 15 60. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், 10 வருடங்களுக்கு பிறகு, 10 வருடங்களுக்கு பிறகுங்கும் போது அப்பாவோட வயசு என்னவாக மாறிடும், 10 வருஷத்துக்கு அப்புறம் 70 மாறிடும். 10 வருஷம் கூடிரும்ல, மகன் 1 என்ன வரும், மகன் 1 என்ன வரும், ஆல்ரெடி 10 வயசு இருக்குது, அப்போ 20 வயசுன்னு மாறிடும். மகன் 2 என்ன வரும், 5 வயசுன்னு இருக்குது, அப்போ 15 மாறிடும். அப்போ என்ன சொல்கிறாங்க, 10 வருடங்களுக்கு பிறகு அவரின் வயது, அதாவது அப்பாவோட வயசு இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை, அப்போ ரெண்டையும் கூட்டுங்க, 35 வரும். அதை விட 2 ஆமாம், 2 தானே, 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்டு 2, 35 × 2 70. கிளியரா? ஓகேவா? புரிஞ்சிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நமக்கு 60ங்கிறது கரெக்ட். சார் நீங்கள் கேட்கலாம், சார் இந்த 10 5 எப்படி சார் கரெக்டாக போட்டிங்க? ஏ 10 5 இல்லை, பண்ணி எது வேணால் போடுங்க, ஆனால் கூட்டி வர வேலையை 15 வரும், எது வேணால் போடுங்க, 10 5 போடுங்க. ஓகே, நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் சார், 8 7 எடுத்துக்கிறேன் சார். ஓகே, 8 7 எடுத்துக்கோங்க, 8 7 15 ஆகிடும். ஓகே, இப்போ இந்த 8 7 அப்பாவோட வயசு 60, இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் 8 18 மாறிடும், 7 17 மாறிடும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 35, அதே 35. அப்போ 35 அப்பாவுக்கு 70 இருக்குமா, 10 வருஷம் கழிச்சு, அப்போ அதே எத்தனை, 2 தான், மாறவே மாறாது. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம், 10 5 நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கங்க, 8 7 எடுங்க, இல்லை 11 4 எடுங்க, எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு அந்த 2 தான் வரும், 2 வரும், அவ்வளோதான். 10 5 தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, 15 கூட்டி வர வேலையை எந்த 2 வேலையான எடுத்துக்கங்க, அதுலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் போட்டு பாருங்கள், அதே 2 வரும். அப்பாவுக்கு 70 வரும், அது 35 வரும், மாற்றமே கிடையாது. கிளியரா? ஓகேவா? அப்போ இந்த ஏஜி சம்முங்கிறது ரொம்ப 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 ஈஸிப்பா. நீங்கள் 2 3 சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிங்களேன், ஆடாடா ஜாலியாக இருக்கும். இந்த ஏஜி சம் போகிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், இப்போ நான் அடுத்த பார்ட்லேயே 2 எடுத்துகிட்டு வரேன், இன்னும் ஜாலியாகிடுவீங்க பாருங்கள். சார் ஏஜி சம்மா கேட்கணும் சார் அப்படிம்பீங்க நீங்கள். ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்தது, ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. ஒரு சினிமாப்பா, ஒரு சினிமா தியேட்டரு, அதில் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்கான், இதை முதல் வரிசைன்னு வச்சிங்களேன், இதில் 20 இருக்கைகள் இருக்கு, அது மாதிரி மொத்தம் 30 வரிசை இருக்குங்கிறாங்க. 20 இருக்கை இருக்க மாதிரி மொத்தம் 30 வரிசை இருக்குங்கிறாங்க. முதல் வரிசையில் 20 இருக்க, அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்குங்கிறான்.
இப்போ மொத்தம் வந்து 30 வரிசை இருக்குப்பா. இப்போ மொதல் வரிசையில் 20 இருக்கான், அடுத்த வரிசையில் 22, அதாவது ரெண்டு ரெண்டாக ஆட் ஆகிட்டே போதுவான், அதுக்கு அடுத்த வரிசையில் 24, அதுக்கு அடுத்த வரிசையில் 26, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வரிசையிலும் ரெண்டு ரெண்டாக ஆட் ஆகிட்டே போதான் அப் டு 30 வரிசை வரைக்கும். அப்போ என்ன கேட்குறான், கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குன்னு கேட்குறான். அப்போ கடைசியாக இருக்கக்கூடிய 30வது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின் தான் கேள்வி. ஓகேங்களா? அப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசை மாதிரி தான். அது இங்கே பாருங்கள், 20, 22, 24, 26 இப்படிங்கிற மாதிரி தான் கூட்டுத்தொடர் வரிசையில். இதில் இருக்கக்கூடிய 30வது உறுப்பு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. கரெக்டாக 30வது உறுப்பை காண், இந்த கேள்வி தான் இப்படி இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. 30வது வரிசை தானே இப்போ, 30வது வரிசையில் தான் என்ன கேட்குறாங்க, 20, 22, 24, 26. அப்போ உறுப்பைக்கான கூட்டுத்தொடர் வரிசை, இது கூட்டுத்தொடர் வரிசை தானே, என்ன ரெண்டு ரெண்டு ஆட் ஆகிட்டே போதா? அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்பைக்கான என்ன ஃபார்முலா, டி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி. தெரியுமில்ல, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிற வசம் தான் கேள்வி இப்படி கொடுத்துருக்கான் இன்டைரக்டாக. ஓகே, 30வது உறுப்பு என்னென்னு கேட்குறானா, 30வது வரிசைங்கிறனால 30வது உறுப்பு. அப்போ என்ன வரும் நமக்கு, 30வது உறுப்பு இங்கே என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது பார்க்கலாமா? இப்போ என்னோட இதில் வந்து எழுதிக்கலாமா, ஃபஸ்ட்டு ஏ வேல்யூ என்னது நமக்கு 20, ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஏ வேல்யூ 20. ஓகே, என்னோட வேல்யூ என்னது நமக்கு, எத்தனாவது உறுப்பு கேட்குறேன், 30வது உறுப்பு தானே, அதுதான் என் ஈக்குவல் டு 30. டி டி என்னது டிஃப்ரெண்ட் 2, ஏன்னா ரெண்டு ரெண்டாக தானே ஆட் ஆகிட்டு போகுது, அப்போ டி வந்து டிஃப்ரெண்ட் 2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏ ப்ளஸ் ஏன்னு எவ்வளோ நமக்கு 20, ப்ளஸ் என்னோடய வேல்யூ 30 மைனஸ் 1 இன்ட்டு டி, டி வேல்யூ 2. அப்போ 20 ப்ளஸ் 29, 30ல் 1 போச்சுன்னா 29 இன்ட்டு 2. அப்போ 29 இன்ட்டு 2 58, ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு 20 இருக்குது, அப்போ 58 ப்ளஸ் 20 நமக்கு எவ்வளவு, 78. ஆன்சர் 78. பாருங்கள், அப்போ ஏபிஜிபி கான்செப்டில் இந்த சம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கூட்டுத்தொடர் வரிசையில். ஸோ பார்த்ததுமே கணிச்சிடணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மு, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்மு, கன்ஃபார்ம் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கூடிய ஒரு கேள்வி, குரூப் 4ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எத்தனை ஆன்சர், 78. ஓகேங்களா, இதை போட்டுருவீங்களா, ஈஸி தானே, ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி, அதான் ஃபார்முலா, முடிஞ்சு போச்சு, கிளியரா? ஓகே, அடுத்தது இது ரெண்டு தடையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்கேன், நான் என் கண்லேயே நான் ரெண்டு தடவை நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, அடுத்து கடைசி கேள்வி, இது வந்து ரீசனிங் ரிலேட்டடான ஒரு கேள்வி தான். இங்கே பாருங்கள், இசட் ஒன் ஏ எக்ஸ் டூ டி வி சிக்ஸ் ஜி டி 21 ஜே ஆர் 88 எம் பி 445 பி. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கிறதுலாம் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம், ஒவ்வொன்றிலையும் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, அது என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓகே ஃபஸ்ட்டு நம்பரை பார்க்கலாம். இப்போ 1 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது, 21, 88, 440, இது எப்படி மாறுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. 1 இருக்குது, ஓகே, அடுத்து எப்படி 2 வந்துச்சு, 1 பெருக்கி 1 வச்சு கூட்டினா 2. ஓகே, அடுத்து 2 எடுத்துக்கிட்டால் இந்த 2 வந்து பார்த்தோன்னா 2 பெருக்கி 2 வச்சு கூட்டுறது, 2, 4, 4, 2, 6, அதாவது 1 பெருக்கி 1 வச்சு கூட்டணும், அடுத்து 2 பெருக்கி 2 வச்சு கூட்டணும், அடுத்து 6 எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அந்த ஆன்சர் தான் 6 இருக்கா, 6 வந்து பார்த்தோன்னா 3 பெருக்கி 3 வச்சு கூட்டணும், 3 பெருக்குனா 18, 3 வச்சு கூட்டினா 21, அடுத்து 21 வந்து எடுத்துக்கிட்டு 4 பெருக்கி 4 வச்சு கூட்டணும், அப்போ 21, 4, 84, 84, 8, 84, 4, 88. ஓகே, அடுத்து 88 5 பெருக்கி 5 வச்சு கூட்டணும், 5 பெருக்குனா 440, 5 கூட்டினா 445. ஓகே, அடுத்தது என்னென்னு கேட்குறாங்க, அப்போ 445 6 பெருக்கி 6 வச்சு கூட்டணும், 6 பெருக்குன்னா என்ன வரும் நமக்கு, 2670 வரும். ஓகேங்களா, அப்போ 6 வச்சு கூட்டும்போது 2676 வரும். அப்போ 2676 நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள், இங்கே ஒரு 2676 இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்போ ஆப்ஷன் சி வராதுங்கிறது தெரிஞ்சு போச்சு இப்பயே. அப்போ 1 ஏ பி டி 3 தான் ஏதோ ஒன்று இருக்குது வாய்ப்பு இருக்குது, கரெக்டாக, கிளியரா? ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மூணையும் பாருங்களேன், ஏ பிசி சாரி பிடி, இந்த மூணுலேயும் பாருங்கள், வேறு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏல மொதல் வந்து இங்கே என் இருக்குது, இங்கே என் இருக்குது, அப்போ இது வேண்டாம், கடைசியில் என்ன இருக்குது, இங்கே எஸ் இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே என் இருக்குது, அப்போ
கடைசியில் என்ன வேல்யூ வரும்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் எது ஆன்சருன்ட்டு எஸ் வருமா, டி வருமா, என் வருமா, அப்போ கடைசி இது மட்டுமே வச்சு கண்டுபிடிச்சாலே போதும். அதுதான் டைம் சேவிங்கிறது. முதல் இது கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. எண்ணு ஏன்னா ரெண்டு எண்ணு வந்துருச்சுன்னா அப்போ இன்னொரு இடம் கண்டுபிடிக்கணும். பிறகு இங்கேயும் எண்ணு இருக்குது, இங்கே எண்ணு இருக்குனால நம்ம வந்து பார்த்தோன்னா ஓகே, என்னன்னு கண்டுபிடிச்சாலும் நீங்கள் வேஸ்ட் தான். திரும்ப கடைசி கண்டுபிடிக்கணும். அதுக்கு டைரெக்டாக கடைசி இதுக்கு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் ஆன்சர். ஓகேங்களா? சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிக்கிறேன். ஏபிசிடிஇஎஃப் ஜிஹச் ஐஜேகே எல்எம்என்ஓ PQRSTUVWXYZ. சரி ஓகே, இப்போ பாருங்கள் கடைசி லெட்ரு பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஏலிருந்து டிக்கு போயிருக்கு. ஓகே, ஏ இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, அப்போ ரெண்டு விட்டு டிக்கு போயிருக்கு. அடுத்து டியிலேருந்து ஜிக்கு போயிருக்கா, அப்போ மறுபடியும் ரெண்டு விட்டு ஜிக்கு போயிருக்கு. பாருங்கள் ரெண்டு ரெண்டாக விட்டு போகுது. ஜியிலேருந்து கடைசிக்கு நான் சொல்கிறேன், ஜியிலேருந்து ஜேக்கு போயிருக்கு, அப்போ ரெண்டு விட்டு ஜேக்கு போயிருக்கு, அப்போ ரெண்டு ரெண்டாக போகுது. அப்போ கடைசியில் பாருங்கள் பி இருக்குது, பி விட்டு ரெண்டு போனால் என்ன வரும், பி விட்டு ரெண்டு போனால் எஸ், அப்போ கடைசியில் எஸ்ன்னு எதாவது வருதா, அதான் ஆப்ஷன் ஏல மட்டும் தான் வருது. அப்போ ஆப்ஷன் ஏன் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஐயோ அப்படின் டவுட்னா நீங்கள் ஃபஸ்ட் இது கூட செக் பண்ணுங்கள். பாருங்கள் இஜெட் இருக்குது, இஜெட்லேருந்து எக்ஸு, இஜெட் எங்கே இருக்குப்பா, அதான் இங்கே இருக்குது, எக்ஸு இங்கே இருக்குது. அப்போ ஒன்று விட்டு ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். எக்ஸுக்கு அப்புறம் வி, அப்போ எக்ஸுக்கு அப்புறம் வினா ஒன்று விட்டு, ஆமாம். அப்போ கடைசியாக பாருங்கள் பீன் இருக்குது, பி இங்கே இருக்குது, அது ஒன்று விட்டு ஒன்றா என்னன்னு வரும், பாருங்கள் எண்ணு. அப்போ இது ரெண்டு விட்டு இது ஒன்று விட்டு, அவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே கண்டுபிடிக்கணுமானா தேவையில்லை, அதான் நம்ம கணிக்கணும். ஆப்ஷனை வச்சு நம்ம எது கண்டுபிடிச்சா நமக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சலாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்பரை வச்சு செக் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா, நம்பரை வச்சு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெட்டராக இந்த லெட்டராங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் புத்திசாலித்தனமாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்ம நம்பரே தேவையில்லை, கடைசியில் இருக்கிறது மட்டுமே கண்டுபிடிச்சா நமக்கு டைரெக்டாக எஸ்ன்னு வந்துடும். எஸ்ஸுங்கிறது ஒன்று மட்டும் தானே இருக்குது, அப்போ இதான் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இன்கேஸ் எண்ணுன்னு வந்திருந்தால் தான் நமக்கு பிரச்சனை, எண் வந்திருந்தால் இங்கே ஒரு எண்ணு இங்கே ஒரு எண்ணு, அப்போ மறுபடியும் நம்ம நம்பர்லாம் கண்டுபிடிச்சி போட்டு தான் ஆகணும். பை லக் நமக்கு எஸ் மட்டும் நமக்கு வந்துருச்சு, டைரெக்டாக எஸ்ஸுங்கிறது ஆன்சர் வந்துருச்சுன்னா நம்ம டேரெக்டாக போட்டலாம், ஓகேங்களா. இருந்தாலும் நம்பருங்கிறது ஃபஸ்ட்டு எப்பயுமே கண்டுபிடிச்சிங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்றைக்கி பார்த்த சம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும். இந்த ஏஜி சம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிபிசியாக மாறினாலே போகணும். இந்த மாடல் வந்து சார் ஏஜி சம்மில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடல, எப்படி கேட்டாலும் போட தெரிஞ்சிருக்கணும். எப்படி கேட்டாலும் உங்கள் சிபிசிஐடி மைண்டு வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்கான், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எந்த மாடல் கொடுத்தா கூட நீங்கள் போட்டலாம். நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடுங்கிறது நீங்கள் என்ன மாடல் கொடுத்தாலும் நீங்கள் போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேங்களா. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏஜி சம் ஒரு ரெண்டு சம் எடுத்துகிட்டு வரேன், ஓகேங்களா. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறது, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி பாருங்கள் அஞ்சு சம் பார்த்ததில் மூணு சம் ஏஜி சம் தான். ஓகே, அடுத்தது தா இந்த மாதிரி, இது என்ன சம்முனே தெரியாது, இதை உட்காந்து நம்ம போட்டு பார்த்துட்ருப்போம். என்ன போட்டு நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா, இந்த சம்முக்கு ஃபஸ்ட்டு வரிசையில் 20 ஓகே, அடுத்து என்னது 22 24 அப்படி கையை வச்சு எண்ணிக்கிட்டே போவீங்க, 30 வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு எண்ணிக்கிட்டே போவீங்க. அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போய் இது ஈஸியாக ரெண்டு ரெண்டு ஆட் ஆகுதுனால பரவாயில்ல, வேறு ஏதாவது ஆட் ஆகி 30 வரிசைக்கு பதிலாக 90 வரிசைனா என்ன பண்ணுவீங்க, உட்காந்து போட்டுட்டு இருக்க முடியுமா, முடியாதுல்ல. ஸோ அதையும் நீங்கள் கணிச்சுக்கணும் கொஞ்சம், ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோ பக்கட்டம் கிருஷ்ணன், தேங்க்யூ.